analytical geometry topic in max one of the concept max la concept namak ipo last chapter paatha nam algebra paatha okay va so algebra la irukra equations solve panni x and y find out pandrada nam paathirukom but algebra va nam visual la eppadi nam paaka mudiyum nam kanna munadi algebra equations eppadi irukum abindrada therinjikiradhukku vande inda coordinate geometry helpful a irukum so algebraic equation la vande geometry form liyum geometric figures kuduthupanga adha vande equation form liyum nam maathi maathi nam सॉल्व पनी पाते क्लाइंट इतने, ओके बा, सो मेन क्वाड्रेनेट ज्योमेट्री है ना, अल्जीब्रिक इक्वेशंस अगंदे विश्वल आ नम्बर पाक मुड़ियो, इंदर क्वाड्रेनेट ज्योमेट्री यूज़ पनी, ओके बा, फॉर एग्जांपल पतिंग ना, इपो ट्रायंगल रखो, ओके इंगला, सो ट्रायंगल रखे, इधोड़ा एरिया என்ன அப்படினு கேட்டாங்க half into bh னு நம்ம ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும் பட் அதே வந்து பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னு வைங்க இங்க ஒரு பாயிண்ட் xy x1, y1 இங்கே வந்து x2, y2 x3, y3 சொல்லி கொடுத்திருந்தாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து குவாடினேட் ஜாமெண்ட்ரிஸில் ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது ஸோ ஒவ்வொரு ஃபிகருக்கும் ஒவ்வொரு ஜாமெண்ட்ரிக் ஷேப்ஸ்க்கும் வந்து இதில் ஃபார்முலாஸ் இருக்குது அதை வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் ஸோ ரெண்டு பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இது x1, y1, x2, y2 ஓகேவா ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னென்னா இதுதான் x2 - x1² + y2 - y1² √ ஓகேங்களா ஸோ இந்த இந்த ஃபார்முலாஸ் ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு இதோட டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி இப்போ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சாரி ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏபின்ற ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மிட் பாயிண்ட் எங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா தான் இது ஸோ x1 x2 x1 + x2 / 2 y1 + y2 / 2 ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு இந்த லைன் செக்மெண்ட்டோட மிட் பாயிண்ட்டுன்றதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் டிவிஷன்றது ஸோ ரெண்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணுற அந்த டிவைட் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது இதுதான் இன்டர்னலாக எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க செக்ஷன் ஃபார்முலாஸ் இதை தான் வந்து ரெண்டு செக்ஷன் ஃபார்முலா இருக்குது ஸோ எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஏபின்னு இருக்குது இதில் வந்து சென்டராக டிவைட் பண்ணியிருக்காங்க எந்த ரேஷியோலன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டிஎன்ற ரேஷியோவில் ஸோ எம்எஸ்டிஎன் தட் மீன்ஸ் இன்டர்னல்னால் கொடுத்துருக்க லைன்லேயே ஹாஃபாக நம்ம இப்படி டிவைட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஹாஃபாக நம்ம அப்படியே டிவைட் பண்ணியிருக்கோம் அப்போ இதுவும் இதுவும் ஆட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வரும் கரெக்டாக ஸோ இந்த எம்மும் என்ன ஆட் பண்ணால் தான் இந்த ஹோல் லைன் கிடைக்கிற மாதிரி இருக்குது ரைட் ஸோ m1 x2 + n x1 / m + x, my2 + n y1 / m + n இது வந்து இன்டர்னல் டிவிஷன் இன்டர்னல் டிவிஷனாக என்ன கொடுத்துருக்க லைனில் நடுவில் கட் பண்ணுறது நடுவில் டிவைட் பண்ணியிருக்கோம் அதனால் ஃபார்முலா வந்து ப்ளஸில் வரும் ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஃபுல் லைன் கிடைக்கும் அதனால் அதே வந்து எக்ஸ்டர்னல் டிவிஷன்னா இதுவும் அதே மாதிரி தான் ஸோ ஏபி இருக்குது அண்ட் தென் எக்ஸ்டென்ட் டு பி வரைக்கும் இருக்குது ஸோ இதை டிவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல் லைனை வந்து எம்னு எடுத்துக்கிட்டு அதில் பாதி இருக்கிற எண்ணை நம்ம எடுத்துட்டோம்னா ஓகேவா ஸோ ஏபியோட நமக்கு டிஸ்டன்ஸ் நமக்கு அந்த இது வேல்யூ தெரிகிறதுக்காக ஃபுல் லைனை எம்னும் இந்த எண்ணை வந்து இதை வந்து மைனஸ் பண்ணுறோம் ஸோ எம் மைனஸ் என் பண்ணால் தான் நமக்கு இந்த இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதனால தான் இங்கே m x2 - n x1 / m - n ஸோ my2 - ny1 / m - n ஓகே இது கிளியர் ஆச்சு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ராய்டு ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அதில் லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணி சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்குது அந்த சென்டர் பாயிண்ட் எங்கே கிடைக்கும் சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார்முலா இது நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஸோ லாஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து ட்ரையாங்கிளில் இப்போ கொடுத்தாங்கன்னு வைங்களேன் அதில் வந்து ஹைட்டு அண்ட் பிரெத்து கொடுத்துட்டாங்க பேஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாவில் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பட் அதே வந்து இப்போ ட்ரையாங்கிள் இருக்குது அதில் ஏபிசிந்து கொடுத்தாங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது x1, y1, x2, y2, x3, y3 கொடுத்துட்டாங்க பாயிண்ட்ஸு அண்ட் இந்த சைடு கொடுத்துருப்பாங்க ஏபிசின்னு இது 3 சென்டிமீட்டர் இது 4 இது 5 சொல்லி சைட்ஸ் கொடுத்துட்டு
area find out panna sonna eppadi find out pandrathuna s equal to side side na enna 3 abc 3 side ye add panni divided by 2 pannona side kedachirum okay va so s kedachirum ungalku adukapra area find out pananum appadina root square root of s s minus a s minus b s minus c okay va so area of triangle using heron's formula na inda formula use pananum neenga okay ingla so abc nu solli kuduttu ABC sides மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க அதே வந்து ABC ஓட பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 x3 y3 சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி யூஸ் பண்ண ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இந்த ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஓகேவா சோ இந்த ஃபார்முலா ஹாஃப் 1/2 ஆஃப் x1 y2 - y3 பிளஸ் x2 y3 - y1 plus x3 y1 minus y2 இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படினு பாத்தீங்கன்னா 1 2 3 ஃபர்ஸ்ட் வெளிய வந்து x வரும் உள்ள பிராக்கெட் குள்ள y டம்ஸ் வரும் சோ x வந்து 1 y2 y3 இங்க வந்து 2 3 1 ஓகேவா அப்படியே இல்லனா இன்னும் ஈஸியா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் x க்கு எழுதிக்கலாம் x க்கு 1 இங்க இங்க 2 இங்க 3 எழுதியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் உள்ள இருக்கிற y டம்ஸ் வந்து 2 3 அடுத்தடுத்த நம்பர் இதுக்கு அடுத்த நம்பர் இந்த 2 க்கு அடுத்த நம்பர் என்ன 3 1 சோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த நம்பர் 1 2 சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு ஷார்ட்கட் அது வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம எப்படி அதை யூஸ் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஓகேங்களா குவாட்ரிலேட்டரல் கொடுத்திருக்காங்க அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஸோ நார்மலாக நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது இருந்தும் நமக்கு பாயிண்ட்ஸில் கொடுத்தாங்கன்னா அதை வந்து எப்படி ஏரியா அதை யூஸ் பண்ணி எப்படி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது தான் ஸோ இந்த மாதிரி குவாட்ரிலேட்டர் இருக்குது இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர்னு சொல்லி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா அதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் ஃபார்முலா இதை வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இல்லைனா நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1/2 ஆஃப்னு எழுதிட்டு ஸோ கொடுத்துருக்க x1 x2 x3 x4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதை எழுதிக்கோங்க ஸோ மேலே எக்ஸ் வேல்யூஸு கீழே ஒய் வேல்யூஸ் லாஸ்ட்டில் மறுபடியும் x1 y1னோட வேல்யூவை எடுத்து எழுதிக்கோங்க ஓகே ஸோ இதை வச்சு ஃபார்மை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்மு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x1 y2 ப்ளஸ் x2 y3 x2 y3 ப்ளஸ் x3 y4 ப்ளஸ் x4 y1 x4 y1 ஸோ இந்த இது ஃபஸ்ட் ஃபார்முலா மைனஸ் மைனஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் ஓகே x2 y1 ப்ளஸ் x3 y2 x3 இது ப்ளஸ் x4 y3 ப்ளஸ் எக்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு x1 y4 ஓகே ஸோ இதை முடிஞ்சிருச்சு இதுதான் ஃபார்முலா ஷார்ட்கட்டில் கூட நம்ம இப்படி போடலாம் பட் வந்து எக்ஸாமில் போடும்போது நீங்கள் ஃபார்முலாவில் பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்